எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். நாய்கள் மூலம் பரவும் நோய் மக்களுக்கு மற்றும் ஒரு ஆபத்து. நகர பகுதிகளில் சுற்றித் திரியும் கட்டாக்காளி நாய்களால் தொற்றுநோய் பரவும் அச்சுறுத்தல் நிலவுவதாக ரத்தினபுரி பிரதேச மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இவை நகரின் குப்பை தொட்டிகள், வீதிகோரங்கள், கடை தெருக்களில், நடுவீதிகளில், நகரின் மூளை முடுக்குகளில் எல்லாம் நடமாடுவதால் இந்த அச்ச நிலைமை ஏற்பட்டுள்ளதாக இவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே இவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படல் வேண்டும் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பிராணிகளிடமும் ஜீவகாருண்யம் காட்டப்படல் வேண்டும், ஆனால் அது மனித நலன்களை பாதிக்காத வகையில் நடவடிக்கைகள் கையாளப்பட வேண்டுமெனவும் இவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். இவ்வாறான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த நிதி ஒதுக்கப்படாமையால் இந்நிலைமை மோசமடைவதற்கு காரணம் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நாட்டிலுள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட உள்ளது. சித்திரை புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு விடுமுறை வழங்கப்பட்ட 10 நாட்களுக்கு இவ்வாறு பாடசாலைகள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பானது கல்வி அமைச்சால் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தது. பாடசாலைகளில் முதலாம் தவணைக்கான கற்ற நடவடிக்கைகளை இன்றுடன் நிறைவு செய்த சித்திரை புத்தாண்டு பண்டிகையின் பின் எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் மீண்டும் பாடசாலைகளை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பாடசாலைகள் மீண்டும் எதிர்வரும் 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் போது கடுமையான சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகள் பின்பற்றப்படும் என தெரியவருகின்றது. உளவுத்துறை தகவல்களை பகிர்ந்து கொள்வது தொடர்பில் இந்தியா இலங்கைக்கு இடையில் உடன்பாடு. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் நிகழ்நேர உளவுத்துறை தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது தொடர்பிலும் உடன்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது. இருநாட்டு காவல்துறை தலைவர்களுக்கு இடையில் நேற்று இடம்பெற்ற மெய்நிகர் கலந்துரையாடலின் போது இந்த உடன்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது. ஒரு ஆக்கப்பூர்வமான சூழலில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடல் இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய உறவின் ஒரு அடையாளமாகும் என கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்திய தூதுக்குழுவிற்கு அந்நாட்டு புலனாய்வு பணிப்பாளரும் இலங்கை தூதுக்குழுவுக்கு போலீஸ்மா அதிபரும் தலைமை தாங்கினர். இரு நாடுகளுக்கிடையேயான குறுகிய கடல் வழியை பயன்படுத்தி கொள்ளும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இதன்போது ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் நிகழ்நேர உளவுத்துறை தகவல்கள் பகிர்வின் அவசியம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதனிடையே உலகளாவிய பயங்கரவாத குழுக்கள் மற்றும் தப்பியோடியவர்கள் உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக கூட்டாக செயல்படுவதற்கும் இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். மேலும் தற்போதுள்ள ஒத்துழைப்பு வழிமுறைகளை வலுப்படுத்தவும் இந்த கலந்துரையாடலின் போது முடிவு செய்யப்பட்டுள்ளது. இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு ரிசார்ட் கோரிக்கை. கைத்தொழில் அபிவிருத்தி அதிகார சபையினால் தனியார் நிறுவனத்திற்கு உலோகம் விற்பனை செய்ததாக தெரிவிக்கப்படும் ஊழல் குற்றச்சாட்டின் மீது விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் உயிரித்த ஞாயிறு தாக்குதலை விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவும், ஆகையால் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு அக்குற்றச்சாட்டுகள் குறித்தான உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துமாறு ஆணைக்குழுவின் தலைவருக்கு எழுத்து மூலமான கோரிக்கை கடிதம் ஒன்றினை நேற்று நேரில் சென்று சமர்ப்பித்துள்ளார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ரிசார்ட் எம்பி, கைத்தொழில் வர்த்தக அமைச்சின் கீழிருந்த கைத்தொழில் அதிகார சபை வருடம் 1க்கு சுமார் 300 நிறுவனங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்கி வருகின்றது. அந்த வகையில் ஈஸ்டர் தாக்குதல் குண்டுதாரி இன்சாப் அகமதுக்கு சொந்தமான நிறுவனத்துக்கும் மூலப்பொருட்களை வழங்கியிருக்கின்றது. இந்த விற்பனை கைத்தொழில் அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் மற்றும் பணிப்பாளர் நாயகம் உட்பட அதிகாரிகளின் மேற்பார்வையுடனேயே நடைபெறுவது வழமையானது. இவ்வாறான விடயங்களில் அமைச்சரான எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. அத்துடன் இதில் நான் தலையீடு செய்வதுமில்லை. உயிரித்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் சில அரசியல்வாதிகள் என்னை குறிவைத்து கிளப்பிய புரளிகளில் இதுவும் ஒன்றாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கோவிட் தடுப்பூசி பெற்றுக்கொண்ட சிலர் குருதி உறைதல் நோயால் பாதிப்பு, விசாரணைகள் தீவிரம். இலங்கையில் கோவிட் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டவர்களில் 4.6 பேர் வரையில் குருதி புரிதலுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் இவர்களுக்கு ஏற்பட்டுள்ள குருதி புரிதலுக்கு கோவிட் தடுப்பூசி காரணமாக என விசாரணைகளை முடக்கிவிடப்பட்டுள்ளதாக தலைமை தொற்று நோயியல் நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். கோவிட் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டவர்களுக்கு குருதி உறைதல் ஏற்பட்டுள்ளதாக சில நாடுகள் தெரிவித்துள்ளன. எனினும் தடுப்பூசி ஏற்றுக்கொண்டுள்ளமை குருதி உறைதலின் நேரடி தாக்கம் செலுத்தவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள எந்த ஒரு அரச வைத்தியசாலைக்கும் கோவிட் தடுப்பூசி பெற்றுக்கொண்ட நபர்கள் 3 நாட்களின் பின்னர் அல்லது 3 வாரங்களுக்குள் எந்த நோய்க்காக சிகிச்சை பெறுவதற்கு வைத்தியசாலைக்கு வருகை தந்தாலும் குறித்த நபர் தொடர்பில் தகவல்களை வழங்குமாறு சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவினால் விசேட சுற்றுநிருபம் வெளியிடப்பட்டுள்ளது.
இதற்காக 24 மணித்தியாலமும் இயங்குகின்ற அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விசேட வைத்திய நிபுணர்கள் இருவர் இதற்காக பிரத்யோகமாக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதற்கமைய வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வைத்திய சாலைக்கு வந்த நபர்கள் தொடர்பில் தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் இவர்களில் குருதி உறைதல் நோயுடன் தொடர்புடைய 4 முதல் 6 பேர் உள்ளடங்குகின்றனர். இவர்களில் டெங்கு நோய்க்கும் உள்ளாகி உள்ளனர். அத்தோடு இது தொடர்பில் பரிசோதனைகளை முன்னெடுப்பதற்காக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் விசேட வைத்திய நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. இவர்களால் தொடர்ந்து பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எனினும் தடுப்பூசி ஏற்றுக்கொண்டதால் தான் குருதி உறைதல் ஏற்பட்டுள்ளது என்பதற்கான காரணங்கள் இன்னும் காணப்படவில்லை. எவ்வாறு இருப்பினும் தடுப்பூசியை பெற்று 4 வாரங்களின் பின்னர் குறித்து 4 பேருக்கும் எவ்வாறு குருதி உறைதல் நோய் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் பரிசோதனைகள் இடம்பெறுவதால் தடுப்பூசி ஏற்றுக்கொண்டதால் தான் குருதி உறைதல் நோய் ஏற்பட்டுள்ளது என்று கூற முடியாது. எவ்வாறாயினும் வேறு சில நோய்களால் பாதிக்கப்பட்டோருக்கு கூட இவ்வாறு குருதி உறைதல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மைத்திரியை கைது செய்ய இயலாததால் உயிரித்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியை மறைக்கும் அரசு, எதிர்கட்சி குற்றச்சாட்டு. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரபால சிறிசேனவுக்கு எதிராக சட்டத்தை நிலைநாட்டுமாறு கருதினால் மெல்கம் ரஞ்சித் மிகவும் அழுத்தமாக அரசாங்கத்துக்கு தெரிவித்திருக்கின்றார். மெல்கம் ரஞ்சித்தின் எந்த கோரிக்கை தொடர்பாக என்ன செய்வதென்று அரசாங்கம் சிந்தித்து வருகின்றது. மைத்திரபால சிறிசேனவை எப்படி கைது செய்வது, அவரை எப்படி சிறையில் அடைப்பதென்பது அரசாங்கத்துக்கு பாரிய சிக்கலாகும். இவ்வாறான நிலையில் இந்த சம்பவத்தை எப்படி மறைப்பதென்று அரசாங்கம் சிந்தித்து வருகின்றது. இவ்வாறு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற ஏப்ரல் தாக்குதல் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கை மீதான 5வது நாள் சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஏப்ரல் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை மறைப்பதற்கே நௌபர் மௌலவியை முன்னிலைப்படுத்தியுள்ளது அரசாங்கம். அத்துடன் முகமது நௌபர் தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையிலோ அமெரிக்காவின் FPA அறிக்கையிலோ அவருக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படவில்லை. உயர்ந்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கையில் புதிய விடயங்கள் என எதுவும் இல்லை. தாக்குதல் தொடர்பாக நாட்டில் அனைவருக்கும் அறிந்த விடயங்களே விசாரணை அறிக்கையிலும் தெரிவிக்கப்படுகின்றன என்ற கருத்து அனைவராலும் தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக தாக்குதல் இடம்பெற்று இன்னும் 1 வாரத்தில் 2 வருடங்கள் நிறைவடைகின்றன. அதனால் இந்த தாக்குதல் தொடர்பாக திருப்தி அளிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் சர்வதேசத்துக்கு முறையிடுவதாகவும் வீதிக்கு இறங்குவதாகவும் கருதினால் மல்கம் ரஞ்சித் உட்பட கத்தோலிக்க சபை அறிவித்திருக்கின்றது. அத்துடன் ISISக்கு ஆதரவளித்ததாக தெரிவித்து ஏப்ரல் தாக்குதலை அடிப்படையாக கொண்டு அமெரிக்க நீதித்துறை இலங்கையர்கள் 3 பேருக்கு எதிராக கடந்த ஜனவரி மாதம் வழக்கு தொடுத்திருந்தது. அவர்கள்தான் முகமது நவ்பர், முகமது அன்வர் ரிஸ்கான், அகமது மில்கான், ஹயாத் முகமது. இது தொடர்பான விசாரணை மேற்கொண்டிருந்த அமெரிக்காவின் FBI தனது அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையில் நவ்பர் என்பவர் இலங்கையில் ISIS அமைப்பின் 2வது நபராக இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவருக்கு எதிராக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுதான் அந்த அமைப்பின் பிரசாரத்துக்கு பொறுப்பாக இருந்தவர், ஆட்களை இணைத்துக் கொண்டவர், ஆயுத பயிற்சி வழங்கியவர் என்பதாகும். ஆனால் முகமது நவ்பர் என்பவர் இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என அந்த அறிக்கையில் எங்கும் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் நவ்பர் மௌலவி என்பவரை ஏப்ரல் தாக்குதலில் பிரதான சூத்திரதாரியாக இனம் கண்டுள்ளதாக போலீசுக்கு பொறுப்பான அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கின்றார். நவ்பர் மௌலவி தொடர்பாக அமெரிக்காவின் FBI அறிக்கையிலோ எமது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையிலோ அவ்வாறான அறிவிப்பு இல்லாத நிலையில் அரசாங்கம் திடீரென நவ்பர் மௌலவி என்பவரை பிரதான சூத்திரதாரியாக பெயரிடுவது இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை மறைப்பதற்கான சதியா என்ற சந்தேகம் வலுக்கின்றது. அதேபோன்று தாக்குதலின் அடுத்த சந்தேக நபரான சாரா புலஸ்தி உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என தனக்கு தெரியாது என அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவிக்கின்றார். ஆனால் ஆணைக்குழுவுக்கு சாட்சியம் அளித்த சஹ்ரானின் மனைவி சாய்ந்தமருதில் தாக்குதல் இடம்பெற்ற இடத்தில் சாராவின் குரலை கேட்டதாக தெரிவிக்கின்றனர். சஹ்ரானின் அனைத்து விடயங்களுக்கும் சாரா சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் ஹாதியா தெரிவித்திருக்கின்றார். அப்படியாயின் ஏன் சாராவை தேடுவதற்கு அரசாங்கம் முயற்சிக்காமல் இருக்கின்றது? எனவே ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சாட்சியம் அளித்த அதிகமானவர்களின் சாட்சியங்களை பார்க்கும்போதோ இந்த தாக்குதலுக்கு அரசாங்கத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தம் இருக்க வேண்டும். அதேபோன்று நவ்பர் மௌலவியை இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக காண்பித்து உண்மையான சூத்திரதாரியை மறைப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதுபோன்ற காலை மதிய இரவு நேர முக்கியமான செய்திகளை தொடர்ந்தும் எமது சேனலில் பார்க்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்வதன் ஊடாக எமது சேனலில் வரும் ஒவ்வொரு வீடியோவையும் தவறாமல் பார்த்து கொள்ளுங்கள். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களில் கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்.